ஹாய் வியூவர்ஸ், யாராவது உங்களை துரதிருஷ்டசாலி அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? இல்லை அதிர்ஷ்டம் இல்லாதவங்க நீங்களே என்னைக்காவது நினச்சிருக்கீங்களா? அப்படி நினச்சிருந்தா உங்களுக்கான ஸ்டோரி தான் இது. வாங்க ஸ்டோரிக்குள்ளே போவோம். ஒரு சின்ன பையன் டாம். அவனோட வயசு பார்த்தீங்கன்னா 4. அவன் வந்து சிங்கிள் மாம் தான், ஒரு எங்கர் பிரதர் இருக்கிறாங்க. பட் எல்லாமே நல்லா போனாலும் அவங்களுக்கு வந்து மணி ப்ராப்ளம் வருது. அதனால அவங்க அம்மா இவங்க ரெண்டு பேருமே கொண்டு போய் ஆர்ஃபனேஜில் சேர்த்திடுறாங்க. அப்போ வந்து 1943. அதுக்கப்புறம் இவர் ஆர்ஃபனேஜில் தான் வளர்றாரு. ஸோ அங்கே வந்து இவருக்கு எதுவுமே பிடிக்கல, ஒரு ஜெயில் மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அங்கே ஒரே ஒரு சிஸ்டர் வந்து இவருக்கு கேத்தோலிக் கிறிஸ்டியானிட்டி சொல்லி கொடுக்குறாங்க. அதில் மட்டும்தான் அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, மற்றபடி அவருக்கு அங்கே எங்கேயுமே பிடிக்கல. அதுக்கப்புறம் இவங்க அம்மா பார்த்தீங்கன்னா நர்சிங்லாம் முடிச்சுட்டு ஒரு ஜாப் வாங்கிட்டு 1949 வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்புறம் வீட்டுக்கு போகிறாங்க, சந்தோஷமாக தான் இருக்கிறாங்க. அதேமாதிரி திரும்பவும் அவங்களுக்கு ஒரு பண கஷ்டம் வருது. இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண டாம் வந்து சரி, வீட்டில் பின்னாடி வளர ஒரு வெஜிடபிள்ஸ் கட் பண்ணிட்டு கொண்டு போய் சேல் பண்ணுறது, அதேமாதிரி மீன் பிடிச்சி விற்கிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன ஹெல்ப்லாம் பண்ணி வீட்டுக்காக மணி கொஞ்சம் சேர்க்கிறாரு. பட் இருந்தாலும் அது அவங்களுக்கு பத்தில. ஸோ ரொம்ப நாளும் டாமால் அவங்க அம்மா கூட இருக்க முடியல. திருப்பியும் அவர் வந்து அந்த ஆர்ஃபனேஜ்லேயே கொண்டு போய் சேர்த்துறாங்க. பட் ஆர்ஃபனேஜுக்கு போக பிடிக்காதனால இவர் அங்கேருந்து வந்துட்டு இவருக்கு வந்து அப்போ படிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துருச்சு. ஸோ அதனால் இவரே வந்து கிடைக்கிற வேலையெல்லாம் செஞ்சு செஞ்சு இவர் ஸ்கூல் ஃபீஸ் கட்டி படிக்கிறாரு. ஒரு லெவல் முடிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் ஹைஸ்கூல் போகிறதுக்கு இவருக்கு சுத்தமாக காசு இல்லை. அவங்க அம்மாகிட்ட கேட்கலான்னு போய் போகிறாங்க. பட் அங்கே நடந்த ஒரு பிரச்சனையால் அவங்க அம்மா வந்து போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க. அப்போ வந்து இவர் ஸ்கூல் பையன் அப்படிங்கிறனால இந்த சிறுவர் சிறுத்தை பள்ளியில் இருக்க பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வந்து இவர் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த விஷயம் அவங்க அங்கிள் அண்ட் ஆண்ட்டுக்கு தெரிஞ்சு அவங்க வந்து அவங்க கஸ்டடியில் ரிலீஸ் பண்ணி நாங்கள் பார்த்துக்கிறோம்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் இவருக்கு ஹைஸ்கூலையும் முடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஹைஸ்கூல் இவர் கம்ப்ளீட் பண்ணாலும் பெரிய கிரேடோ எதுவுமே வாங்கலை. இவர் கையில் பெரிய அமௌண்ட்டும் இல்லை. அதனால் இவர் காலேஜ் சேரணும் அப்படிங்கிற ஒரு ட்ரீம் வந்து நிறைவேறாமல் போகுது. அப்போ வந்து ஒரு போஸ்டர் பார்க்குறாரு, இந்த மாதிரி ஆர்மியில் ஜாயின் பண்ணால் உங்களுக்கு அமௌண்ட் தருவோம்னு சொல்லிட்டு. அதை பார்த்தினே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்கூல் ட்ராப் அவுட் பண்ணிட்டு ஆர்மியில் ஜாயின் பண்ணுறாரு 1956. இப்போ 1959 பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிவிட்டு $2000 கையில் வாங்கிட்டு வராரு. திருப்பியும் ஒரு படிப்பை தான் நம்புறாரு. இப்போ ஒரு காலேஜில் ஜாயின் பண்ணுறாரு. ஆனால் அவர் சம்பாதிக்கிற காசு அந்த புக் ஃபீஸ் வாங்க கூட பத்தில. அதனால் 3 வாரத்தில் வந்து அந்த காலேஜ் விட்டு ட்ராப் அவுட் ஆகிறாரு. என்ன பண்ணுறதுனே தெரியாமல் முழிச்சிட்டே இருக்காரு. அந்த டைமில் தான் அவர் தம்பி ஜிம் வராரு. இந்த மாதிரி ஒரு பீஸா கடை இருக்குது, நம்ம எடுத்து நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்கிறாரு. அதேமாதிரி ரெண்டு பேருக்கும் பார்த்தீங்கன்னா அவர் லாங் ரன் நடத்துகிற ஐடியாலாம் இல்லை. ஜிம் வந்து அவர் தம்பி வந்து ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுறாரு, அந்த ஒர்க் கண்டினியூ பண்ணிட்டே தான் இருக்காரு. டாம் வந்து அப்படி ஒரு லாபம் வந்துச்சுன்னா நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம் விட்டு எஜுகேஷனை அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் ரெண்டு பேருமே இருக்காங்க. ஸோ அப்படி ஆரம்பித்த அந்த கடை பேர் தான் டாமினோஸ் பீஸா. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு ரொம்ப பெருசாலாம் வந்து சேல் ஆகவே இல்லை, ரொம்பவே புவராக போகுது. இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஜிம் என்ன பண்ணுறாருனா ஓகே என்னால் இதுமாரி சர்வை பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க அண்ணாவுக்கே அதாவது டாமுக்கே எல்லாத்தையும் விற்றுறாரு. அவர்கிட்ட கையில் காசில் தான் அங்கேயும் கடன் வாங்கி அந்த இதை மொத்தமாக இவர் எடுத்துடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெரிய சேல் ஆகலை, அதனால் எம்ப்ளாயிஸும் பெருசாக வேலைக்கு வரதில்லை, அதில் ஒவ்வொன்று நின்றுகிட்டே போயிட்டே இருக்கிறாங்க. இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஒரு நாள் வந்து ரொம்பவே கம்மியான எம்ப்ளாயிஸாக இருந்தாங்க. ஸோ இன்றைக்கி இவ்வளோ தான் நம்மளால் பீஸா செய்ய முடியும் அப்படிங்கிறனால வெளியே போர்டு வைக்கிறார், லிமிட்டெட் பீஸா. இந்த வார்த்தையை கேட்டோன்னே பார்த்தீங்கன்னா கூட்டம் அழுது. இது வரைக்கும் அவர் பார்க்காத கூட்டத்தை பார்க்குறாரு. இது வரைக்கும் சேலை அவ்வளோ ஆகிருக்கான்னு கூட தெரியாது, மொத்தமாக அவ்வளோ சேலாக இருக்குன்னு தெரியாது. இன்றைக்கி அவ்வளோ பேர் வராங்க, மொத்தமாக சேல் ஆயிடுது, ஒரு சக்ஸஸ் கிடச்சிருது. அப்போ அதுலேருந்து அவர் ஒரு கற்றுக்கிறார், ஓகே நம்ம வந்து ரொம்ப சிம்பிளான மெனு வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவரோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து அதை கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் மெனு பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக வைக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கடையெல்லாம் உற்பத்தி பண்ணுவாங்க, பக்கத்தில் 2-3 கடை இருக்கும், அங்கேருந்து சேல் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவுக்கு வராரு. அதே மாதிரி பண்ணுறாரு. ஆனால் 1967 பார்த்தீங்கன்னா இந்த மெயினான உற்பத்தி பண்ணுற கடை பார்த்தீங்கன்னா ஃபயர் ஆக்சிடெண்ட் ஆயிடுது. இதனால் அந்த கடையிலையும் உற்பத்தியும் பண்ணவும் இல்லை. ஸோ மற்ற கடையில் வந்து வியாபாரமும் ரொம்பவே அவருக்கு வந்து அடிபடுது. சரி இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்க்குறப்ப தான் ஃப்ரான்ச்சைஸ் ஃபஸ்ட்டு வேர்ல்டில் ஃப்ரான்ச்சைஸ் கொண்டு வந்ததே பார்த்தீங்கன்னா டாமினோஸ் பீஸா தான். இந்த ஐடியாவில் தான் ஒரு ஃப்ரான்ச்சைஸ் உருவாகிறாரு. ஃப்ரான்ச்சைஸும் உருவாகிறாங்க, 32 கடைக்கு பக்கம் வந்துச்சு, எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு டாமினோ சுகர் அப்படிங்கிறவங்க அப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறாங்க, போய் வந்து கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. இது மாதிரி எங்கள் பேர் டாமினோ சுகர் இருக்குது, அவங்க டாமினோஸ் பீஸ் தான் வச்சிருக்காங்க, நேம் கன்ஃபியூஷன் தான் அவங்களுக்கு ப்ராஃபிட் வாங்குறாங்க அப்படிங்கிற மாதிரி கோர்ட்டில் கிளைம் பண்ணுறாங்க, அவங்க வின் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் ப்ராஃபிட் அமௌண்ட்டே பார்த்தீங்கன்னா டாமினோஸ் பீஸா வந்து அந்த டாமினோ சுகருக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது மாதிரி அவருக்கு ஏகப்பட்ட பிரச்சனை வருது. ஒவ்வொன்றையும் அவர் வந்து ஃபேஸ் பண்ணி சக்ஸஸ் ஆகிட்டே போகிறாரு. ஆனால் 1970 பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து 1.5 மில்லியன் லாஸ் ஆயிடுச்சு. இதனால் பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ச்சைஸும் வந்து இனிமேல் இவர் நம்மனா வேலைக்கு ஆகாதுன்ட்டு அவங்களோட அமௌண்ட் ரிட்டர்ன் கேட்குறாங்க. இன்வெஸ்டர்ஸும் அமௌண்ட் ரிட்டர்ன் கேட்குறாங்க. சரி இது சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு பேங்க்கில் போய் கேட்டால் பேங்க் வந்து உங்களுடைய பிஸ்னஸ் மாடல்லாம் கொடுங்கன்ட்டு அதை வாங்குறாங்க. அதை அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களோட வந்து ஓல்டு மாடலாக இருக்குது, நாங்கள் எதை நம்பி இன்வெஸ்ட் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் இவர் வந்துட்டு என்னென்ன மாடல் ஓல்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாரு. அப்போ தான் ஃபஸ்ட்டு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு டோர் ஸ்டெப் டெலிவரி. வேர்ல்ட்லேயே ஃபஸ்ட்டு டோர் ஸ்டெப் டெலிவரி ஃபுட்டுக்காக இன்ட்ரடியூஸ் பண்ணது இவங்க தான். அந்த இது மாடல் ரன் பண்ணுறாங்க. கூடவே இன்னொன்று சொல்கிறாங்க, 30 மினிட்ஸில் உங்களுக்கு பீஸா வரலன்னா பீஸா வந்து உங்களுக்கு ஃப்ரீ, நீங்கள் பே பண்ண தேவையில்லைன்ட்டு. இதை பார்த்த உடனே தூரத்தில் இருக்கிற எல்லாருமே நிறையா பேர் ஆர்டர் போடுறாங்க.
ஆனால் எல்லா ஆர்டரும் 30 மினிட்ஸில் கொண்டு போய் இவங்க வந்து டெலிவரி பண்ணுறாங்க. இதனால் அவங்க விட்ட நேமையை பிடிச்சிட்டாங்க. அவங்களுடைய ரெவன்யூ பார்த்திங்கன்னா நல்லா போகுது, நல்ல வியாபாரமும் நல்லா போகுது, ஏகப்பட்ட ஆர்டர்ஸும் வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் போக போக பார்த்திங்கன்னா அந்த ஆர்டர்ஸ் குறையுது. ஏன் அப்படின்னு அனலைஸ் பண்ணி பார்க்குறப்போ இவங்க அப்படி டெலிவரி பண்ணுறப்போ அந்த பீஸா வந்து சூடாக இல்லை, அதேமாதிரி மேலே காஞ்சிருது, இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் வந்துடுது. சரி அப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு இவங்களுடைய ஆர்டி டீம் கூப்பிட்டு கேட்குறாரு. இந்த மாதிரி எனக்கு பீஸா வந்து ஆறி போகாமல் ரொம்ப மேலே காஞ்சி போகாமல் டெலிவரி பண்ணுறதுக்கு ஒரு பாக்ஸ் வேணும் அப்படிங்கிறாரு. அவங்க அந்த மாதிரி பண்ண முடியாதுன்னு சொல்கிறப்ப இவர் ரொம்பவே ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. கடைசியாக எல்லோரும் சேர்ந்து ஒன்று கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ கண்டுபிடிச்ச அந்த பீஸா பாக்ஸ் தான் இது வரைக்கும் பீஸா பாக்ஸ் எல்லா கடையிலுமே நீங்கள் பார்ப்பீங்க. எஸ் அன்னைக்கு டாமினோஸ் பீஸாவோடைய ஆர்டி டீம் கண்டுபிடிச்ச அந்த பாக்ஸ் தான் இன்னைக்கு வரைக்கும் எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த பாக்ஸை கண்டுபிடிச்சி பார்த்தீங்கன்னா இவங்க தான். இது மாதிரி அவருக்கு ஏகப்பட்ட ப்ராப்ளம் வந்துச்சு, எல்லாத்தையுமே எடுத்து அதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்த்து பார்த்து தான் மேலே வந்தார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 83 கண்ட்ரீஸில் இருக்கிறாங்க, 1500+ ஸ்டோர்ஸ் வச்சுருக்காரு. டாம் பொறுத்த வரைக்கும் எல்லா பிரச்சனையுமே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்த்தாரு. அதனால தான் இன்றைக்கி டாமினோஸ் பீஸா இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கு. அது மாதிரி நாமளும் ஒரு ஒரு ப்ராப்ளத்தையும் ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்த்தோம்னா கண்டிப்பாக முன்னேறும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.